Hi friends, நம்ம இப்போ சாம்பார் சாதம் இன்னைக்கு எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். இது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து பெருசா நீங்க வந்து சைடு டிஷ் எதுவும் தேவைப்படாது. ஊறுகாய், வத்தல் இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். நம்ம இப்போ சாம்பார் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பும் வந்து வேக வச்சுருவோம். இதில் வந்து முக்கால் சுண்டு, இது வந்து அரை சுண்டு, இதில் வந்து முக்கால் சுண்டு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பருப்பு துவரம் பருப்பு வந்து இதில் கால் சுண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம். கால் சுண்டு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒன்றா அலசிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துப்போம். அரிசி பருப்பு வந்து அலசி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு சுண்டு, அதாவது எதில் வந்து நீங்கள் ரைஸும் இந்த பருப்பும் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒன்றுக்கு மூணு மடங்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சுண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து பருப்பையும் இருப்பேன், அரிசியும் சேர்த்து ஒரு சுண்டு எடுத்துருக்கேன். இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணி வேக வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் வந்து நம்ம நார்மல் ரைஸை விட இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகி லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கணும், ஆனால் குழஞ்சிருக்கக்கூடாது, அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு விசில் வரத்துக்குள்ள நம்ம சாம்பார் சாதத்துக்கு வேண்டிய அந்த பொடி வந்து ரெடி பண்ணிப்போம். இதுக்கு வந்து பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆறு பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன், ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம். நான் வச்சுருக்கேன் இந்த ஒரு சுண்டு போதும், தாராளமாகவே இருக்கும். இதுக்கு அந்த ஒரு சுண்டுக்கு நான் வந்து ஒரு ஆறு ஏழு பட்டை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு, ஜீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மல்லி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மல்லி இல்லை அப்படிங்கிறனால நான் மல்லித்தூள் தான் இருந்துச்சு, ஸோ வந்து நான் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடி பண்ணிப்போம், பவுடர் பண்ணிப்போம். இப்போ இதில் மல்லித்தூளை தவிர மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். பச்சை மிளகா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு. ஏன்னா மல்லியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் தூளாக வச்சுருக்கோம், லாஸ்ட்டில் ஆட் பண்ணிப்பேன். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இந்த மல்லித்தூள் இருந்தால் போதும், ஆஃப் பண்ண உடனே போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சோ இல்லை லோவாக வச்சு எப்படி போட்டாலும் வந்து இது வந்து கருகிரும் தூள், உங்களுக்கு அதனால் இந்த ஹீட்டே போதும். சாரி. ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி மல்லித்தூளை போட்டு லைட்டாக இது பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டே போதும் உங்களுக்கு, அதிலே வந்து அந்த மல்லி வந்து உங்களுக்கு லைட்டாக இதாகிடும். இப்போ இதை ஆறினோடனே ஒரு ஜாரில் போட்டு அடிச்சிருவோம். ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு அடிச்சுக்குவோம். இந்த மாதிரி பவுட்ரு அடிச்சுக்கோங்க. நம்ம சாம்பார் பொடி அடிக்கிற டைமில் நமக்கு இந்த சாதமும் பருப்பும் வேக வச்சது வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் ரைஸ்க்கு உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றி கூட விசில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் இருக்கணும், அப்போ தான் வந்து சாம்பார் சாதம் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு அடுத்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ வெஜிடபிள்ஸு, முருங்கைக்காய், உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றது தான் நம்ம இஷ்டம் தான். ஸோ வந்து முருங்கைக்காய் வந்து நான் நீட்டாக இருந்தனால ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கேரட் ரெண்டு கேரட்டு, அதுவும் மீடியம் சைஸ் தான். சவுச்சோ மீடியம் சைஸு, ஒரு சவுச்சோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். தக்காளி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸோ அதனால நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து புளி, புளி வந்து உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப புளி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி திக்காக ஊற்றினா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க புளி.
தாளிக்கிறதுக்கு பட்டை ஒரு பட்டை எடுத்திருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஆயில் விட்டுப்போம். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தோம்ல அந்த கடுகு உளுத்தம் பருப்பு பட்டை மிளகா, நான் வந்து பையன் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து தாளிக்கிறதுல பட்டை மிளகாய் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். நீங்கள் மேபி உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா அதுலேயும் ஒரு பட்டை மிளகாய் கூட வச்சு அரைச்சிக்கோங்க பொடியிலையும். இதுலேயும் வேணால் இன்னொரு பட்டை மிளகாய் வேணால் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வெடிக்குது, இந்த டைமில் பட்டை மிளகாய் போட்டுறேன். கருவேப்பில இது வந்து ஆப்ஷனல். இந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு வந்து சாம்பார் சாதம் அந்த இது போட்டோன்னே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ என்ன ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். கருவேப்பில அது வெடிக்குது. இப்போ இந்த பெருங்காயத்தூள் இது எல்லாம் பொரிஞ்சோடனே இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி, கவுச்சல், கேரட், லைட்டாக இந்த எண்ணெயில் லைட்டாக கொஞ்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு இதிலே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருவோம். வேகட்டும் இந்த காயெல்லாம். அதுக்கப்புறம் மிச்சத்தை ஆட் பண்ணுவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த உப்பு போட்டுருவோம். லாஸ்டில் வேணும்னா நீங்கள் உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த காய்க்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அந்த புளியை வந்து இதில் கரைச்சி ஊற்றிடுவோம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். லைட்டாக அந்த மாதிரி கொதி வரப்போ நம்ம ரைஸை போட்டுருவோம். ரைஸ் வந்து ரொம்ப குழைவும் விட்டுறாதீங்க, இந்த மாதிரி இருக்கணும். லைட்டாக ரைஸ் வந்து நல்லா வெந்து லைட்டாக தெரியும் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. நம்ம ரைஸ் வேக வச்சப்போ உப்பெல்லாம் போடலை, அதனால் இப்போது இதுக்கு தேவையான ரைஸ்க்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டுருவோம். நம்ம உப்பு போட்டுருவோம் ரைஸ்க்கு தேவையான உப்பு. உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் பவுடரை போட்டுருவோம். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாம்பார் சாதம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா அந்த பவுட்ரு வேற போட்டிருக்கோம். ஸோ அந்த அது வந்து அதில் உள்ள இன்னும் கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம போட்டுக்க அந்த பவுடர் வந்து அந்த சாம்பார் சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நிறையா இருந்துச்சுன்னா சுண்ட வச்சுக்கலாம் தண்ணி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து அந்த நம்ம போட்ட மசாலாலாம் வந்து அந்த ரைஸில் வந்து ரைஸு வெஜிடபிள்ஸில் வந்து இறங்கணும்ல, அதனால் கொஞ்சம் நேரம் வந்து இது லைட்டாக கொதி வரட்டும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு டூ மினிட்ஸ் வந்து இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இது ஆறினோட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.